ஹலோ ஒன் இட்ஸ் ஐ தமிழன் டெவலப்பர் ஸ்ட்ரீமர் இன்ஜினியர் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் உள்ள எக்ஸிஸ்டிங்கான ஒரு ஃப்ளாவை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது வந்து செக்யூரிட்டி ஃப்ளாலெலாம் கிடையாது பட் லைக் ஒரு பிரைவசி கன்சர்ன் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ளா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்பில் லாஸ்ட் டென்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற காண்டாக்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இப்போ ஆன்லைனில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்க அப்படிங்கிறத காட்டும் ஸோ இது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படி இது ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ நான் டே காலையில முடிச்சிருவேறேன்பு எல்லாருமே காலையில் தூங்குவாங்க இது எல்லாமே நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் தான் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்க எப்பப்பெல்லாம் முழிக்கிறீங்க நீங்கள் எப்ப முழிச்சிருக்கீங்க எப்ப தூங்குறீங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் யாரோ ஒரு தனி நபர் வந்து நோட் பண்ணிட்டே இருக்காங்க உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் எதுக்காக வந்து அவர் வந்து நான் நோட் பண்ணணும் அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வேல்யூ இல்லாம இருந்துட்டு கூட போகலாம் பட் வந்து ஒருத்தங்க இப்படி ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க எனக்கு பேசிக்கலி வந்து இட் டசன் மேட்டர் பட் சில பீப்பிள் வந்து மேட்டர் சொல்லுவாங்க நான் தனிப்பட்ட ஒரு நபர் நான் முழிச்சிருக்கிறதை அவங்களுக்கு எதுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சென்டர் வந்துட்டு தான் இருக்கும் ஸோ இதே மாதிரி தான் ஆன்லைனில் நீங்க ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் இருக்கு இந்த பிளேஸ்ல நீங்க எப்பலாம் ஆன்லைனில் இருக்கீங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ண முடியும் எந்த மாதிரி ட்ராக் பண்ண முடியும்னா உங்ககிட்ட மீனில் இருக்க இந்த ப்ளாக் ரீட் பண்ணி அவங்க க்ளியர் போட்டுருக்காங்க பட் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் பப்ளிக்காக சர்ச் பண்ணும்போது அந்த காண்டாக்ட் ஆன்லைனில் இருந்துச்சுன்னா ஆன் ஆன்லைனையும் காட்டும் ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் வச்சு இப்போ நான் அஸ் டெவலப்பரை என்னால் என்ன பண்ண முடியும் கோடு எழுத முடியும் எழுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கும் இந்த பரிகுல நம்பரோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது ஆன்லைன் இருக்கா ஆஃப்ல இருக்கா ஆன்லைனில் இருக்கா ஆஃப்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண முடியும் ஒரு கிராஃப் ப்ளாட் பண்ண முடியும் அதை வச்சுக்கிட்டு என்னால் என்ன சொல்ல முடியும்னா ஓகே இந்த பர்ட்டிகுலர் நபர் வந்து காலையில் எத்தனை மணிக்கு இருந்து எத்தனை மணி வரைக்கும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க இத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு யூஸ் பண்ணல அப்படிங்கிற விஷயத்தை நல்லா இது பண்ண முடியும் ஸோ இதை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸ்டாகலாம் போகிறாங்களா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பசங்க என்ன பண்ணிட்டு என்ன ட்ராக் பண்ணுறதுக்கு சில ஹஸ்பண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களாம் அப்படின்னா அவங்களோட ஐ மீன் லைக் அந்த ஹஸ்பண்ட் தூங்கினதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு பெரிய பிரச்சனை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சில பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து இன்னும் காம்ப்ளெக்ஸாக போகுது ஓகே ரெண்டு தனிப்பட்ட நம்பரை நம்பர் என்டர் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஆன்லைன்ல எப்பப்பெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர் ரெகனைஸ் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஐ மீன் லைக் வேவ் பார்க்குற அளவுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க ஸோ பேசிக்கலி இப்போ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றுமே கிடையாது எக்ஸெப்ட் இப்போ என்ன மாதிரி நீங்கள் வந்து எப்பவுமே வாட்ஸ்அப் உங்களோட கம்ப்யூட்டர் ஆன்லைனில் வச்சிருக்கீங்க என்னோட கம்ப்யூட்டர் எப்பயுமே வாட்ஸ்அப் ஒரு டேப்லெட் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் ஸோ மெசேஜ் வந்து நான் எப்பவுமே பார்த்துருவேன் அண்ட் சம்டைஸ் வந்து என்ன பண்ணுவேன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த மெசேஜ் நான் இக்னோர் பண்ணிடுவேன் பட் எப்பவுமே அது ஆன்லைன் காட்டும் அதனால நான் கூடயே பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் தப்பிச்சு போலாம் ஆல்டர் ஐ மீன் லைக் யாராவது அவங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்கனாலும் ஃபுல் டைம் ஆன்லைனில் இருக்க மாதிரி காட்டும் அதனால் அவங்களுக்கு ஓகே இது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் மேபி லைக் தப்பாகிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினை நினைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை பட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்கிறாங்க ஸோ நானும் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லைக் ஒரு ப்ரைவைசி கன்சர்னுக்காக நான் இதை சொல்கிறேன் அண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லை நம்ம ஆன்லைனில் இருக்கோம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அண்ட் தட்ஸ் பேசிக்கலி இட் லைக் அதை மற்றவங்க தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் இக்னோர் பண்ணிங்கன்னா ஓகே உங்களுக்கு ஹைட் பண்ணுறது கொடுத்துருக்கணும் ஓகே ஃபைன் பட் சில தனிப்பட்ட நபர் வந்து அதை ரொம்பவே ப்ரைவேட் டி ஐ மீன் லைக் ரொம்பவே ஒரு பாதிப்புக்குள்ளான மாதிரி ஒரு சம்பவமா அதை வந்து எடுத்து பார்ப்பாங்க ஸோ தட்ஸ் பேசிக்கலி எவ்ரி அப்படிங்கற மாதிரி நான் சொல்லுவேன் வித் அட் பீங் சார் நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் நெட்ஸ் பாய் ஃப்ரம் ஐ தமிழ் அண்ட் பை ஹஃப் அண்ட் அண்ட் டேக் கேர் பாய்